வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. முக்கோணம் அப்படின்னா அதுக்கு மூன்று கோணங்கள் இருக்கும். இது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். இதோட ஒரு கோணம் செங்கோணம்னு குறிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணம். இந்த வீடியோவில் இந்த செங்கோண முக்கோணத்தோட மற்ற ரெண்டு கோணங்களை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இதோட ஒரு கோணத்தோட சைனோட மதிப்புக்கும் இன்னொரு கோணத்தோட காசோட மதிப்புக்குமான தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த கோணத்தோட காசோட மதிப்புக்கும் இந்த கோணத்தோட சைனோட மதிப்புக்குமான தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா, இந்த கோணத்தை ஏன் எடுத்துக்குவோம், இந்த கோணத்தின் அளவு தீட்டாவுக்கு சமம்னு எடுத்துக்குவோம். இந்த ஏ கோணத்தோட அளவு தீட்டாவுக்கு சமம்னா இந்த பி கோணத்தோட அளவு என்னவாக இருக்கும்? இது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நிறைய கணக்குகள் போட்டிருக்கோம். ஒரு முக்கோணத்தோட மூன்று கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? 180 டிகிரியாக இருக்கும். இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கிறதால இதோட மூணு கோணங்களில் ஒரு கோணம் 90 டிகிரியாக இருக்கும். அப்போது 180 டிகிரியில் 90 டிகிரி போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 90 டிகிரி. அப்படின்னா இந்த ரெண்டு கோணங்களோட கூடுதல் 90 டிகிரியாக இருக்கும். அதாவது இந்த கோணம் ஏவையும் இந்த கோணம் பியையும் கூட்டினோம் அப்படின்னா அது 90 டிகிரிக்கு சமமாக இருக்கும். அப்படின்னா இந்த ரெண்டு கோணங்களும் ஒன்றுக்கொன்று நிரப்பு கோணங்கள், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அப்போது இந்த பி கோணத்தோட அளவு என்னவாக இருக்கும்னு இன்னொரு வகையில் யோசிச்சு பார்க்கலாம். இதை 90 மைனஸ் தீட்டான்னு குறிப்பிடலாம். இந்த தீட்டாவை இந்த 90 டிகிரி மைனஸ் தீட்டாவோட கூட்டினோம் அப்படின்னா 90 டிகிரி கிடைக்கும். சரி, இப்போது இந்த தீட்டாவோட சைனோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். சைன் தீட்டாங்கிறது எதுக்கு சமம்? எதிர்பக்கம் பை கர்ணம். இந்த தீட்டாவோட எதிர்பக்கம்ங்கிறது எது? இந்த பிசி. அப்போது இந்த பிசியுடைய நீளம், அதன் கீழ் கர்ணம், ஹைபட்னியூஸ். இங்கே கர்ணம்ங்கிறது எது? ஏபிங்கிற இந்த பக்கம்தான் கர்ணம். அப்படின்னா சைன் தீட்டாங்கிறது எதை குறிப்பிடுது? இந்த பிசியுடைய நீளத்துக்கும் இந்த ஏபியோட நீளத்துக்குமான விகிதத்தை குறிப்பிடுது. சரி, அடுத்ததான் இந்த பிங்கிற கோணத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கங்களோட விகிதம் எதை குறிப்பிடுதுன்னு பார்க்கலாம். இந்த பிங்கிற கோணத்துக்கு பிசிங்கிறது அடுத்துள்ள பக்கம், அட்ஜசன்ட் சைடு. ஏபிங்கிறது கர்ணம், ஹைபட்னியூஸ். அப்படின்னா இந்த பி கோணத்தை பொறுத்த வரைக்கும் இது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். முக்கோணவியல் விகிதப்படி அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்ங்கிறது எதை குறிப்பிடுது? காசை குறிப்பிடுது. முக்கோணவியல் விகிதத்தை ஈஸியாக ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகன் ஒன்று எழுதுவோம் இல்லையா, அதை இங்கே நம்ம எழுதிக்குவோம். சோ கா டோவா. சைன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ், காஸ்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ், டேன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. சரி, இப்போ இந்த பிங்கிற கோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிங்கிறது அடுத்துள்ள பக்கம், ஏபிங்கிறது கர்ணம். அப்போது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்ங்கிறது எதை குறிப்பிடுது? இந்த கோணத்தோட காசு குறிப்பிடுது. அப்படின்னா சமம் காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்படின்னா ஒரு கோணத்தோட சைனோட மதிப்பு அதோட காம்ப்ளிமெண்ட்டோட, அதாவது நிரப்பு கோணத்தோட காசோட மதிப்புக்கு சமமாக இருக்கும். இப்போது இந்த ரெண்டு கோணங்களுடைய தொடர்பு நமக்கு தெளிவாக புரியுது இல்லையா. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கோண அளவு எடுத்துக்குவோம், 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம். சைன் 60 டிகிரிங்கிறது காசோட மதிப்பில் எவ்வளவு? இந்த வீடியோ கொஞ்சம் நிறுத்திட்டு இது என்னவாக இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காஸ் 90 கழித்தல் 60னா காஸ் 30 டிகிரி. இந்த 30 60 கூட்டினா 90 டிகிரிக்கு சமம். சரி, அடுத்ததாக இன்னொரு தொடர்பை பற்றியும் பார்த்துடலாம். காஸ் தீட்டா. இந்த தீட்டாவுடைய காசோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும்? இந்த தீட்டாவுடைய அடுத்துள்ள பக்கம் பை கர்ணத்தோட விகிதத்துக்கு சமமாக இருக்கும். இந்த தீட்டாவுடைய அடுத்துள்ள பக்கம்ங்கிறது எது? அதாவது இந்த ஏ கோணத்தோட அடுத்துள்ள பக்கம்ங்கிறது இந்த ஏசி, அதன் கீழ் கர்ணம், கர்ணம்ங்கிறது இந்த ஏபி. அதே சமயம் இந்த பக்கங்களோட விகிதத்தை இந்த பிங்கிற கோணத்துலேருந்து பார்த்தோம்னா அது எதை குறிக்கும்? இந்த பிங்கிற கோணத்தோட எதிர்பக்கம் தானே இந்த ஏசி, அப்புறம் கர்ணம் இந்த ஏபி. அப்படின்னா எதிர்பக்கம் பை கர்ணம்ங்கிறது சைனை குறிப்பிடுது.
அப்படின்னா இந்த பி கோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கங்களோட விகிதம் அதோட சைனை குறிப்பிடுது. அப்படின்னா சமம் சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இதில் என்ன தெரியுது, ஒரு கோணத்தோட காசோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும், அதோட காம்ப்ளிமெண்ட்டோட நிரப்பு கோணத்தோட சைனோட மதிப்புக்கு சமமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கோணத்தோட சைனோட மதிப்பு அதோட காம்ப்ளிமெண்ட்டோட காசோட மதிப்புக்கு சமமாக இருக்கும். சரியா?